இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து இரவை பயிர்களுக்கும் குறிப்பாக மக்காச்சோள பயிருக்கு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும் கோடை மழை பெறப்பட்டவுடன் ஏப்ரல் மாதத்தில் மரவள்ளி கிழங்கு குச்சிகளை நடுவதற்கும் கம்பு விதைப்பதற்கும் நிலங்களை தயார் செய்யவும் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி அனைத்து கால்நடை மருத்துவமனைகளிலும் ஏப்ரல் நான்காம் தேதி வரை இலவசமாக போடப்படுவதால் கால்நடை விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனையை அணுகவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நிறத்தில் இன்றைய தாவரம் எல் எல் சாகுபடிக்கு மணற்பாங்கான வண்டல் மண் செம்மண் மற்றும் கருவண்டல் நிலங்கள் ஏற்றது விதைக்கும் நிலத்தை மூன்று முறை இரும்பு கலப்பையால் உழுது சிறு விதைகளும் உழைக்குமாறு மண்ணில் உள்ள கட்டிகளை உடைத்து நுண்மைப்படுத்த வேண்டும் ஹெக்டருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் மக்கிய தொழுவுரத்தை கடைசி உழவிற்கு முன்பு இடலாம் ஹெக்டருக்கு ஐந்து கிலோ எல் விதைகளை அளவாக எடுத்து ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் டிரைகோடர்மா அல்லது இரண்டு கிராம் கார்பன்டாசும் கொண்டு விதை செய்ய வேண்டும் விதை செய்யப்பட்ட விதைகளை மணலுடன் கலந்து நிலத்தின் மேற்பரப்பில் சீராக தூவ வேண்டும் ஹெக்டருக்கு இருபத்தி மூன்று கிலோ தழைச்சத்து பதிமூன்று கிலோ சாம்பல் சத்து மற்றும் பதிமூன்று கிலோ சத்து உரங்களை அடியுரமாக பயன்படுத்தலாம் முதல் முறை விதை விதைத்தவுடன் ஏழாவது நாள் உயிர் தண்ணீரும் பின் மண்ணின் தன்மை மற்றும் பருவ காலத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும் விதைத்த எண்பத்தி ஐந்து நாட்களில் காய்கள் மற்றும் தண்டு பாகங்கள் பழுப்பு நிறமாக மாறி இலைகள் உதிர்ந்துவிடும் அதன் பின் எல் செடிகளை அறுவடை செய்வது சிறந்ததாகும் மேலும் விவரங்கள் பெற டபிள்யூ டபிள்யூ டாட் ஏசி டாட்டின் என்ற இணையதளத்தை பார்க்கவும்